அதாவது வேட்டையன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற படம், தாசே ஞானவேல் ஜெய்பீம் அப்படிங்கிற அற்புதமான படத்தை இயக்கிய இயக்குனர். யாருமே எதிர்பார்க்கல இந்த அற்புதமான ஒரு கூட்டணியை. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு தரமான கமர்சியல் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதில் நிச்சயமாக சோசியல் மேட்டர் விஷயம் இருக்கும். கண்டிப்பாக சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை இந்த தாசே ஞானவர்கள் இந்த வேட்டையின் படத்திலையும் வச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு பெரிய ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லைனாலும் கூட ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க, குறிப்பாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட பொறி வேற லெவலில் கிளப்பும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சார் மனசிலேயோ அப்படிங்கிற அந்த ஜெயிலரில் ஃபேமஸான அந்த வார்த்தையை வச்சு தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அனிருத் அவர்கள் பட்டையை கிளப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஓப்பனிங் சாங்காக கூட இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த சாங் எப்போ அப்படிங்கிறத லைகா ப்ரொடக்ஷன்ஸே அறிவிச்சாங்க. வர 9ஆம் தேதி இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்போது? நாளைக்கு தான் இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. மனசிலாயோ அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு சாங்காக இருக்குங்கிறத அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிங்கிளுக்கு விட்ட போஸ்டர் அதுலேயே தெரியுது செம ஸ்டைலாக மாஸாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த சாங் வந்து பட்டையை கலப்பும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இதுவரைக்கும் அனிருத், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரும் இணைந்த சாங்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன? அது பேட்டையா இல்லை ஜெயிலரா இல்லை தர்பாரா அப்படிங்கிற பல படங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் உங்களுக்கு பிடிச்ச சாங் எது? அந்த சாங்கை இந்த வேட்டையன் படத்தோட மனசில் சாங் முறியடிக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.